ஹலோ தோஸ்தோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அது எப்படி யூடியூப்பில் எல்லோரும் வீடியோ தான் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஆனால் அதை யாருக்கும் ஷேர் பண்ண எதுவும் செய்ய முடியாது. இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பர்சனுக்குள்ள அப்ளிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கு நீங்கள் முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணணும். அதில் யூடியூப்னு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தமிழ் கோ தமிழ் மூவி சாங்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அது இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு முதல்ல அந்த கோ படத்தில் என்ன மீதோ பாட்டு தேவைப்படுது, அதுக்கு நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு அதை பாஸ் பண்ணி வச்சுக்கிடுதோம். பாஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்குள்ளே லிங்க் அட்ரெஸ்ஸை நம்ம காப்பி பண்ணிக்கணும். நம்ம அதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கடுத்துல அந்த அட்ரஸில் சின்ன எடிட் பண்ணணும். இதை மட்டும் நம்ம கவனமாக பாருங்கள். எடிட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் யூடியூபுக்கு முன்னாடி ஒரு டாட்டும் ஒரு எம் இருக்கும், அதை மட்டும் டிலீட் பண்ணணும். டிலீட் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி எஸ் என்ட்ரி பண்ணணும். ரெண்டு வாட்டி எஸ்ஸை என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க லிங்க் அட்ரெஸ்ஸை இதில் பேஸ்ட் பண்ணணும். இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டியோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை அந்த பிடிச்ச பாட்டோட லிங்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து வந்து க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணி அப்படின்னா அது என்னென்ன குவாலிட்டி இருக்கோ எல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் என்னென்னா இப்போ அந்த பாட்டு வந்துருச்சு. இதில் நான் 720 ரெசல்யூஷனுக்குள்ள என்னால் டவுன்லோட் கொடுக்கேன். டவுன்லோட் கொடுத்த உடனே ஒரு வாட்டி பேக் பின்னாடி வந்துருங்க. ஏன்னா இது வந்து ஹைபர் லிங்க் அப்படிம்பாங்க, இது நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதான். இதில் பெரும்பாலும் உங்களுக்கு 99% வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சில சமயம் மட்டும் நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே அந்த டவுன்லோட் பண்ண வீடியோட பேரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். மறக்காமல் சேனலில் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.